நான் வந்து யார் கசிம், எல்லாம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக இன்றைய தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அரசாங்கம் போடக்கூடிய கொரோனா தடுப்பூசி முதல் டோஸ் வந்து நான் போட்டுட்டு வந்துட்டேன். அதற்குண்டான அந்த வழிமுறைகள்லாம் சொன்னாங்க, அதுக்குண்டான முகாம் போட்டாங்க. அந்த முகாமில் ஒரு முகாமில் 200 டோஸ், 100 டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்ல முறையில் நல்ல கவனிப்பு, நல்லா ஊசிலாம் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி பாட்டில் கொடுத்து ஒரு 20 நிமிஷம் உட்காந்துட்டு போங்க கவனிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரை உங்களுக்கு ஏதாவது ஃபீவர் வரா மாதிரி இருந்தால் இந்த மாத்திரை நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லாட்டி போட்டுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒத்தனம் கொடுக்காதீங்க, வெயிலில் 2 நாளைக்கு போகாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற ஒரு சில அறிவுறுத்தலையும் வந்து ஒரு விளம்பர இது மூலமாக நோட்டீஸ் மூலமாக கொடுத்தாங்க. நல்ல ஒரு புதுவிதமான ஒரு அனுபவங்க தடுப்பூசி போட்டது. அந்த அனுபவத்தை வந்து ஃபோன் அடிச்சு வேண்டாம் கேளுங்க, நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக. அதாவதாக 12ஆம் வகுப்பு மதிப்பெண் எந்த அடிப்படையில் வழங்க போகிறாங்க என்ற ஒரு எண்ணம் வந்து மாணவர்களிடத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி முதலமைச்சர் MK Stalin அவர்கள் வந்து அது எப்படி கணக்கிட்டு மதிப்பெண் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அளிச்சிருக்காங்க. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் எடுத்த மதிப்பெண்ணில் 50% மார்க்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற ஒரு அறிவிப்பும், 2வதாக 11ஆம் வகுப்பு தேர்வில் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் அதில் ஒரு 20%, 3வதாக 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் முக்கிய 3 பாடங்களில் எடுத்த மதிப்பெண் அடிப்படையிலையும் அதை சராசரி கணக்கிடுன்னு சொன்னாங்க. அதில் ஒரு 50%, அது இது பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு வந்து ப்ராக்டிக்கல் நடத்துனாங்க. அந்த ப்ராக்டிக்கல் மூலமாக வந்து 30% மார்க்கும் போட போகிறதா இன்றைக்கி முதலமைச்சர் MK Stalin அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்த அளவு குயிக்காக மார்க் ஷீட்டு வெளியிட முடியுமோ அந்த அளவு குயிக்காக வெளியிடப்படும் என்ற ஒரு சந்தோஷமான அறிவிப்பையும் அறிவிச்சிருக்காங்க. மாணவர்கள் மார்க்கு 10 எனக்கு இந்த மார்க் போதுமானதாக இல்லை அப்படின்னா விருப்பமுள்ளவர்கள் வந்து தேர்வு எழுதலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. எப்படியோ மார்க்கு நல்ல மதிப்பெண் வரும் என்ற நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி பெறுவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்னொரு ஒரு அறிவிப்பாக முதலமைச்சர் MK Stalin அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒலிம்பிக் போட்டியில் இந்த தமிழ்நாட்டிலேருந்து ஒலிம்பிக் விளையாட போகிறவங்க தங்கம் வென்றாங்கன்னா 3 கோடி பரிசு வழங்கப்படும், வெள்ளி பதக்கம் வென்றாங்கன்னா 2 கோடி பரிசு வழங்கப்படும், வெண்கலம் வென்றாங்கன்னா 1 கோடி பரிசு வழங்கப்படும். இது அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவே இந்த பரிசு தொகை வழங்கப்படுகிறது. வென்று செல்லுங்கள், வென்றுவிட்டு வாருங்கள் என்ற ஒரு பேச்சின் மூலமாக அந்த விளையாட்டு வீரர்களாம் இன்றைக்கி MK Stalin அவர்கள் வந்து கவர்ந்திருக்காங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 6 வருஷத்துக்கு பிறகு Windows 11 OS வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. 1985ஆம் ஆண்டு தான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் Windows 1 வெளியிட்டாங்க. 2015ஆம் ஆண்டு வந்து 10 வெளியிட்டாங்க. இதை பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டாளர்கள் வந்து 150 கோடி மக்கள் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த Windows 11 OS வந்து பயன் அளிக்கும், பயன் தரும் என்று Windows OS வந்து மக்கள் இடத்துல மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்கும் என்று கருதப்படுகிறது. அப்புறம் Delta Plus அப்படிங்கிற இந்த வைரஸ் வந்து தமிழ்நாட்டில் 9 பேருக்கு கண்டறிஞ்சிருக்காங்க. மகாராஷ்டிரத்தில் வந்து இதனால் வந்து ஒருத்தவங்க இறந்தும் போயிட்டாங்க. இவன் 3 வகையாக மகாராஷ்டிரத்துலேயும் தளர்வுகள் கொடுத்துருந்தாங்க, அதில் 2 தளர்வுகளை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா மீண்டும் வந்து கொரோனா அதிகரிக்குது, டெல்டா ப்ளஸ் வைரஸும் பரவலத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்ற ஒரு முன்னெச்சரிக்கையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வடிவேல் சார், ரஜினி சார் காமெடியில் தான் ஒரு காமெடி ஒன்று வரும், பேய் இருக்கா இல்லையா, பேய் வரத்துக்கு ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்குதா அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கு ரஜினி சார் சொல்லுவாங்க, பேய் வரத்துக்கு ஒரு சில அறிகுறிகள் இருக்குது, அதுபோல் 3வது அலை வருமா வராதா, வரும் ஆனால் வராது அப்படிங்கிற அந்த வடிவேல் சார் அந்த காமெடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த காமெடி தான் நம்மளுடைய நினைவிற்கெல்லாம் வருது. எப்படியோ முன்னெச்சரிக்கையோடு இருங்க, பிரார்த்தனை அதிகம் செய்யுங்க, விழிப்புடன் இருப்போம், வெல்வோம் என்று இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு நோக்கத்தோடு எண்ணத்தோடு இறை சிந்தனையோடு செல்வோம், இறைவன் அதற்கு அருள் புரிவான். தகவல்கள்லாம் உங்களுக்கு பயன் அளிச்சிருக்கோம் என்றே நான் நம்புகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் அன்றைய நிகழ்வுகளை உடனுக்குடன் இந்த ஏஆர் காசிம்கிற அந்த சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லை தட்டி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.